வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வாயு தொல்லை, அதாவது வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை. உடம்புல வந்து 10 வகையான வாயுக்கள் இருக்கு பார்த்துங்க. இந்த 10 வகையான வாயுக்குள்ள 2 வாயுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவை கிடையாது. ஏன்னா வந்து தனம் ஜெயின் வாயுவுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை கிடையாது. இதெல்லாம் லாஸ்ட்ல இறக்கும்போது அது வரக்கூடியது. அதுக்கு கூடையில் அந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கு பாருங்க, ஆக்சிஜன் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து சரியான விஷயங்கள் தேவையில்லை. ஏன்னா அதுவெல்லாம் வந்து வெளியில இருந்து எடுத்துக்கிடும், ஏன்னா அந்த தேவையான எனர்ஜியை. ஆனால் மற்ற 8 வாயுக்கள் இருக்கு பாருங்க, 8 வாயுக்களும் லிமிட்டை தாண்டிட்டு அல்லது குறைஞ்சிருச்சு அப்படின்னா உடம்புல பயங்கர சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த 8 வகையான வாயுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு வகையான ஒரு வாயு சூர்ணங்களை பொடிகளை கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறத பாருங்க. இதுக்கு என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், இந்துப்பு, கருவேப்பிலை சூரணம், வகைக்கு ஒரு பழம், 3 பொரித்த காயம், பசும்பால் கூட்டி கடிகை பிரமாணம், அன்னத்தில் புசிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிளான ஒரு மெத்தடு. இது எல்லாத்தையும் ஒன்றாக்கி வச்சுக்கிட்டு அந்த இதில் காயம் இருக்குல்ல, காயத்தை லேசாக வதக்கி அதோட சேர்க்க சொல்லியிருக்காங்க. அதுவும் அதே அளவு தான், 35 கிராம், ஒரு பழம்னா 35 கிராம் அளவு எடுத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் சம அளவு தான் கொடுத்துருக்கனால நீங்கள் கவலையே பட வேண்டாம். 10-10 கிராம் எடுத்தாலும் எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பவுட்ராக நீங்கள் ரைஸ் மில்லில் திரித்து வச்சுக்கிங்க. இப்போ கடைகளில் நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா மருந்து கடையில் 50 கிராம் கொடுப்பாங்க. 50 கிராமாக வாங்கி மொத்தமாக சூர்ணம் பண்ணி வச்சுக்கிங்க. கருவேப்பிலை மட்டும் நீங்கள் வீட்டில் காய போட்டு வச்சுக்கிங்க, காய போட்டு அதோட சேர்த்து கொடுங்க. அந்த கருவேப்பிலை காஞ்ச சருகு 50 கிராம் இருக்கணும், அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஏன்னா சம அளவுனா சம அளவு தான் கொடுப்பாங்க. அதை வந்து கூட குறைய நம்ம செஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து அதை சூர்ணம் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிடுவீங்க பாருங்கள். அந்த அன்னத்தில் கடைசியில் சாப்பிடும்போது கொஞ்சம் வெறுஞ்சோறு எடுத்து இந்த பொடியை ஒரு சிட்டியை எடுத்து தூத்தி, மிளகு பொடி தூத்துவோம் பாருங்கள், அந்த மாதிரி தூத்தி பிசைஞ்சு சாப்பிட சொல்கிறாங்க. இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா 8 வகையான வாயுக்கள் வந்து உடம்புல சேட்டை பண்ணாமல் தன்னிலை பெறும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை விட பெரிய மாமருந்து வந்து எதுவுமே கிடையாது. இந்த விஷயம் ஆன்மீகவாதிகளுக்கும் இதை தான் கொடுப்பாங்க, இல்லறத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இதுதான் கொடுப்பாங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள், நன்மை உண்டாகும். நன்றி,